மும்பை இந்தியன்ஸ் அணிலிருந்து ரோஹித் சர்மா வெளியேறிட்டாரு அப்படின்னா எல்லா அணி உரிமையாளர்களுமே கண்டிப்பா ரோஹித் சர்மாவை நம்ம டீம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸ்ல நடந்த மாதிரி இல்லாம எந்த டீம் ரோஹித் சர்மாவை நல்லா பாத்துக்குவாங்களோ கண்டிப்பா அந்த டீமை தேர்ந்தெடுத்து தான் ரோஹித் சர்மா போவாரு அப்படின்னு சொல்லி அம்பத்தி ராயுடு சிறப்பா பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். ரெண்டாயிரத்தி 2024 ஐபிஎல் தொடர்ல மிகப்பெரிய திருப்பமா என்ன இருந்துச்சு அப்படின்னா ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா நியமிச்சிருந்தாங்க. அப்பையில இருந்தே மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சச்சினோட தலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணி கிளம்புறாங்க, அப்ப கூட ஐபிஎல் டிராஃபியை மும்பை இந்தியன்ஸால வாங்கவே முடியல. இளம்பீரரா வந்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் பொறுப்பை எடுத்துக்கிட்டு குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே 5 கோப்பையை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வின் பண்ணி கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. இதனால ஐபிஎல் தொடர்ல மகேந்திர சிங் டோனிக்கு நிகரான கேப்டனா ரோஹித் சர்மா பார்க்கப்படுறாரு. அப்படியாப்பட்ட ரோஹித் சர்மா கடந்த 3 சீசன்களா சரியா விளையாடல, மும்பை இந்தியன்ஸ் அணியுமே இறுதி போட்டிக்கு முன்னேற முடியல. இதே வேளையில ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவுக்கு 2 வருஷம் குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனா இருந்திருக்காரு, 2 வருஷமுமே அந்த அணியை இறுதி போட்டி கொண்டு போனாரு, ஒரு முறை சாம்பியன் படத்தையும் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இதனால ஹர்திக் பாண்டியாவை திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கே ட்ரேடிங் முறையில கொண்டு வந்து அவருக்கு கேப்டன் பதவியை வாரி வழங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். இதுதான் ரசிகர் மத்தியில உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்திச்சு. இதனால சொந்த கேப்டன் அப்படிங்கறத கூட பார்க்காம மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களே மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவை பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பா ஹர்திக் பாண்டியா எந்த மைதானத்துக்கு போனாலும் சரி ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிரான கோஷங்கள் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா ரோஹித் சர்மாவை பொறுத்த அளவுக்கு போனா போட்டு விடுங்க, ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கிட்ட பெருந்தன்மையோட கேட்டுக்கிட்டாரு. இந்த நிலையில தான் தன்னை மதிக்காத மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து ரோஹித் சர்மா அடுத்து வரக்கூடிய ஐபிஎல் தொடர்ல இருந்து வெளியேறுவாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அம்பத்தி ராயுடு. இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா ரோஹித் சர்மாவோட முடிவு தான். பினாலி ரோஹித் சர்மா எங்க போகணும்னு நினைக்கிறார் அங்க அவரால் போக முடியும். எல்லா ஐபிஎல் அணிகளுமே ரோஹித் சர்மாவை கேப்டனா நியமிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அது ரோஹித் சர்மாவோட முடிவு. ஆனா மும்பை இந்தியன்ஸ்ல நடந்ததை விடவும் சிறப்பான மரியாதை கொடுக்கக்கூடிய அணிக்கு ரோஹித் சர்மா போவாரு, இதை மட்டும் நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு சொல்லி அம்பத்தி ராயுடு சிறப்பா பேசியிருக்காரு. 2024 ஐபிஎல் தொடரோட கேப்டன் பதவியில இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டிருக்காரு. ஆனா 2024 T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணிவே வழிநடத்தி இருக்காரு. 2023 உலகக்கோப்பை தொடரானது இந்தியாவில் நடந்துச்சு. இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறின இந்திய அணி இறுதி போட்டியில தோல்வி அடைஞ்சாங்க. இதனால வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற இருக்க T20 உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மா சாம்பியன் படத்தை வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரோஹித் சர்மா எந்த ஒரு ஐபிஎல் அணிக்கு போனா சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.